நான் பார்த்தீங்கன்னா இப்போது டியூட்டிக்கு போகிறதுக்காக வந்தாச்சு. கிருஷ்ணகிரியில் இருக்கோம். வண்டி பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றிட்டு வந்துருச்சு. இப்போ கிருஷ்ணகிரி அந்த சேலம் பைபாஸில் இருக்கேன். வண்டி வந்துகிட்டு இருக்கோம். வந்தால் அப்படி கிளம்புவோம். எந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நான் போக கண்டினியூ பண்ணுறேன். வண்டி வந்துருச்சு பாருங்கள். தொடர்ந்து விபத்தே வா. தொப்பூரில் இப்போ தான் என்னடாங்கன்னா 4 வண்டி 5 வண்டி ஆக்சிடென்ட் ஆகி எரிஞ்சு போச்சு. இப்போ அந்த கிருஷ்ணகிரி தாண்டோம் ஒரு வண்டி கரெக்டாக அந்த மேலுமலை வந்து கணவாய் பார்த்தீங்கன்னா இறங்கக்கூடிய வண்டி எப்படி அடித்து தூக்கியிருக்காங்க பாருங்கள். பேக்கில் வந்து கொடுத்துருக்கு வண்டி, லெஃப்ட் சைடு மொத்தம் நொறுங்கிட்டு இருக்குது. அந்த காட்டு கீழே நம்ம மளிகை கடைங்க இருக்குல்ல, அங்கே ஒரு வண்டி ரைட் சைடில் அப்படியே திராட்சிலோடு அப்படியே விழுந்துட்டு இருக்குது. 6 வீலர் அப்படியே ரோட்டில் கவர்ந்துட்டு இருக்குது. பா வெங்காயம் வண்டியிலேருந்து வண்டிக்கு மாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இது ரொம்ப கொடுமாங்க. இதில் நடந்தது பாய் தொப்பூரில் வேறு வண்டிக்கு மாற்றிட்டு இருக்கிறாங்க. ஆளுக்கு என்ன வச்சு தெரியல, கடவுள் தான் காப்பாற்றணும். பார்த்தீங்கன்னா இப்போ ஒசூர் வந்தாச்சு. ஒசூரில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ் தாண்டி நிற்கிறேன். பெல்ட்டு கொஞ்சம் லூஸ் ஆகிட்டு இருந்துச்சு, பெல்ட்டு டைட் பண்ணிக்கிட்டு அப்படியே புறப்படலாம்னு சொல்லிட்டு. இந்த மாலூர் டு ஒஸ்கோட்டா வரைக்கும் ரோடு அப்படியே வேஸ்ட் ஆகிட்டுக்குது. ஏன்னான்னு சொல்லி பார்த்தா அங்கங்கே வெட்டி போட்டுக்கிறாங்க, ரோடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ரோடை திரும்பி ஓரங்கட்டி நிப்பாட்டியிருக்கேன். முதல்ல கட்டு செக் பண்ணோம், தடார் தடார்னு இறங்குது அப்படியே அந்த பள்ளத்தில். சரி நண்பர்களே, நம்ம இப்போ எந்த வழியாக போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக தேவநெல்லி, தேவநெல்லியிலேருந்து அப்படியே நம்ம தாவஸ்பேட்டை போய் சேருவோம். தாவஸ்பேட்டை போய் சேருவோம். சரிங்க, இங்கேருந்து நம்ம புறப்படுவோமா? எந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லோடு ஏற்றிருக்கிறது அம்தாபாத்துக்கு தாங்க ஏற்றி, குஜராத் அம்தாபாத்துக்கு தான் போக போகிறோம். சரி பயணிப்போம். தாவஸ்பேட்டு வந்து நம்ம சேர்ந்தோம். தாவஸ்பேட்டையிலேருந்து அப்படியே திருப்பி விட்டதுமே அங்கேருந்தே ஏகப்பட்ட டிராஃபிக்ங்க. நம்ம இப்போது சரியாக ஒஸ்பேட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி நிற்கிறோம். டீ குடிக்கலாம்னு சொல்லி நிப்பாட்டிச்சு. வண்டி அந்த பக்கம் சர்வீஸ் ரோடில் நிப்பாட்டிட்டு சிலிண்டர் பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்தாங்க. சிலிண்டர் பார்த்திங்கன்னா கடை இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், வர வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. 1/2 மணி நேரம் ஆனாலும் போவான், பிடிச்சிட்டு தான் போகணும். ஏன்னா சுத்தமாக இல்லை. கேஸுக்காரங்களே நாங்கள் தாங்க தான், கேஸ் எடுக்கிறவங்களே நாங்கள் தான், கேஸ் கொடுக்குறவங்களே நாங்கள் தான். அந்த காமெடியை நினைக்கிறதுலாம் சிரிப்பு வருதுங்க. கேஸ் ஃபுல் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறேங்க. சிலிண்டர் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ஃபுல் பண்ணியாச்சு, எடுத்துகிட்டு புறப்படுவோம். ஏன்னா போயிட்டு வர வரைக்கும் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ ஹாஸ்பிட்டலில் கொப்பல், அடுத்தது கொப்பல் தான் இப்போ நம்ம போயிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். சமைச்சிட்ருக்கார் அவர், போவோம். டீசல் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டோம். என் கணக்குப்படி ஒரு 250 லிட்டர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பனே பண்ணுறேன், பிடிப்போம். நம்ம குடித்து பழகிட்டான், நான் கொடுத்து பழகிட்டேன், என்ன பண்ணுறேன். கர்நாடகாவில் பீஜாப்பூர் பக்கமாக டீசல் டேங்க் ஃபுல் பண்ணுறதுக்காக வந்து நின்றுருக்கேன். ஃபுல் பண்ணுவோம். நாளைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 2வது வருஷம் கல்யாணம் ஆனால் நாளைக்கு இது என் மனைவி எடுத்து கொடுத்த அந்த சட்டை, அதுதான் போட்டுக்கிட்டு வந்தேன் டியூட்டிக்கு. சரி என்ன பண்ணுறது, வீட்டில் இருக்க முடியல, கொஞ்சம் அர்ஜென்ட் லோடு அப்படின்றதுனால தேங்காய் ஏற்றிட்டு வந்தோம் இல்லையா. சரி அதனால் என் வீட்டில் நிற்க முடியல, நான் வந்துட்டேன். சரி ஓகே, என்ன பண்ணுறது, நம்ம வேலை அந்த மாதிரி. என்னையை போல் எத்தனையோ பேர் கல்யாண நாள், இன்னும் நிறைய நாட்கள்லாம் வண்டியிலே கழிச்சிருப்பாங்க. அந்த அனுபவம்லாம் நிறைய இருக்கும். டிரைவர்ஸ் எங்கே போனாங்கன்னு சொல்லி தெரியல, ஆளுங்களே காணுமே. அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குடியரசு தின விழா, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அந்த தொப்பூரில் நடந்த விபத்து வந்து எனக்கு ரொம்ப மனசு பாதிப்பு உண்மையை ஏற்படுத்திடுச்சு. ஏன்னா காரில் வந்தவங்க என்னென்ன கனவுகளோடு வந்திருப்பாங்க, அப்படியே நொறுங்கிட்டாங்க. இந்த பின்னாடி முதல்ல வந்து லாரி ஒன்று அடிக்குது, அதுக்கப்புறம் ஒரு கேண்டர் சின்ன வண்டி போய் இன்னொரு வண்டி முட்டி அதை உள்ளே போய் வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்படியே ஒரு ஹாலிவுட் படத்தில் நடந்தது போல் ஷோபா. அது அங்கே காட்டுக்கு மேலே சொல்கிறாங்க 8 பாயிண்ட் இருந்தால் கீழே இறங்குங்க, 8 பாயிண்ட் இருந்தால் இறங்குங்கன்னு. அவங்களும் எவ்வளவோ தான் முயற்சி பண்ணி எவ்வளோ தடுக்கிறாங்க, நான் அப்படியும் விபத்துகள் நடந்துக்கிட்டே இருக்குது. நினைக்க இவ்வளோதான் ரொம்ப கவலையாக இருக்குது. நீங்கள் அந்த பயணம் அந்த பாதையில் பயணம் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப உஷாராக பாதுகாப்பாக செய்யுங்க.
எப்போ திடீர்னு எந்த விபத்து ஏற்படும்னு சொல்லவே முடியறதில்ல. நேஷனல் வெஹிக்கிள் வந்து நிறைய, அதில் வந்து முக்கால்வாசி வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டு வண்டிங்க நிறைய அடிபடுது, அதுதான் ரொம்ப கவலையாக இருக்குது. வெளிமாநிலத்துலேருந்து வரவங்கலாம் கரெக்டாக இறங்கி போயிடுறாங்க, நம்ம ஆளுங்களே விட்டுறாங்க, எல்லாம் என்ன பண்ணுறது. அந்த இறந்து போனவங்களுக்கு உண்மையாகவே என்ன, என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் உண்மையாகவே. இப்போதான் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு 57 லிட்டர் ஓடி இருக்கு, எப்படியும் ஒரு 250 மேலே பிடிக்கும் நினைக்கிறேன். எவ்வளோ பிடிச்சிருக்குன்னா 221 லிட்டர், 19465. நம்ம ஏற்றின லோடு எந்த ஊர்லன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உடுமலை பேட்டையில் தாங்க ஏற்றினது. தேங்காய் இது கொண்டு போய் நம்ம குஜராத் அகமதாபாத் சேர்த்தணும், பயணிக்கணும். இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாலா நாளைக்கு தான் போய் சேருவோம். அப்படியே இந்த மங்கள்வாடா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து டீ குடிக்கலாம்னு நிப்பாட்டியிருக்கேன். இந்த வழியாக தான் வந்தோம். ரோடு கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக போட்டாங்க, நேராக வந்து நம்ம வந்து டிம்பூர்னி பக்கமாக போய் சேருவோம். சரிங்க நண்பர்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் தட்டி விட்ருங்க. ஓகே பாய். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்து கம்மியாக தான் இருக்கும், அடுத்த பதிவு வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே பாய்.